கரவேஷ்டி கட்டிக்கிட்டு போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு கோஷம் போட்டு கொடி பிடிச்சி எல்லாமே செய்து உண்ணாவிரதம் ஊர்வலம்னு போய் கூட கட்சியில் பெருசாக நம்மால் வர முடியலை, ஒரு எம்எல்ஏ ஆக முடியல, எதுவுமே ஆக முடியல. நேற்று வந்தவங்கள்லாம் என்னென்னமோ ஆயிட்டாங்க, அமைச்சராக கூட ஆகி அதிகமாக சம்பாரிச்சிட்டாங்க. நம்ம தலையெழுத்து நாம் இப்படியே இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு சிலர்லாம் வந்து ஆதங்கப்படுறதெல்லாமே உண்டுங்க. என்னோடய ஜூனியர் தாங்க, நான் வரும்போதெல்லாம் காருக்கு பக்கத்துலேயே வந்து நிற்பாருங்க. திடீர்னு அவர் எங்கேயோ போயிட்டாருங்க. தலைவர் கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாரு, நின்னார், ஜெயித்தார், இப்போ பெரிய லெவலில் இருக்காருங்க அப்படின்னு ஒருத்தங்களை பார்த்து இன்னொருத்தர் சொல்வதெல்லாம் உண்டுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? அரசியல் அப்படின்னாலே உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்கணும், சூரியன் தான் நல்லா இருக்கணும். ஏன்னா சூரியன் தான் தலைவன், சூரியன் தான் அரசன், சூரியன் தான் வந்து அரசியலில் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகம். அதாவது அரசியல்லையே சிலர் இருப்பாங்க, 50 வருஷமாக இருக்கேன் அப்படிம்பாங்க, ஆனால் ஆட்சிக்கட்டில் உட்காரணும், அதுதான் அரசியலுடைய வெற்றியின் அடையாளம். அப்போ அந்த ஆட்சி பொறுப்பில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா சூரியன் நல்லா இருக்கணும். கரவேஷ்டி கட்டுறதுக்கு முன்னாடியே ஜோசியற்ற ஜாதகத்தை கொடுத்து எனக்கு அரசியல் ஒத்து வருமா அப்படின்னு கேட்டுக்கிறது நல்லது. அந்த சூரியன் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பலமாக இறங்கலாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் எதை எடுத்தாலும் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கணுங்க, அதுக்கெல்லாம் ஒரு பவுசு இருக்கணுங்க, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த குடுப்பனைங்கிறது என்ன? 5. அதே மாதிரி அந்த பாக்கியம் இருக்கணுங்கன்னு சொல்லுவாங்கள்ல, பாக்கியஸ்தானம்னா 9. அப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் எப்பயுமே நல்லா இருக்கணும். அந்த 5ஆம் இடம் 9ஆம் இடத்துடன் உபஜயஸ்தானங்கள் அப்படிங்கிற இடங்கள் என்னென்னா 3, 6, 10, 11 இந்த 4 வீடுகளுக்கு உரிய கிரகங்கள் 5, 9ஆவது வீட்டுக்குரிய கிரகங்களோடு சம்மந்தப்படணும். அது மாதிரி சம்மந்தப்பட்டால் 5 வருஷம் என்னங்க, 2 வருஷத்தில் நீங்கள் கட்சியில் சேர்ந்து 2 வருஷத்தில் நீங்கள் பெரிய லெவலில் வந்துட முடியுங்க. திடீர்னு கட்சி ஆரம்பித்து நமால்னு ஆட்சியை பிடிக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் 5, 9க்குரியவனோட 3, 6, 10, 11க்குரிய கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது அவங்களால எதையும் சாதிக்க முடியும், எல்லாரையும் எதிர்க்க முடியும், அவங்க வார்த்தைக்கு வலிமை சேரும், அவங்க சொல்கிறத மக்கள் நம்புவாங்க, ஜனநாயகத்திலையும் ஜெயித்து காட்ட முடியுங்க. ராஜா கிரகங்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, சூரியன், சந்திரன், குரு, இந்த 3 கிரகங்கள் ராஜகிரகங்கள். அந்த ராஜகிரகங்கள் தான் பதவிகளை கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, பவுசு கொடுக்கறது, எல்லாத்தையும் கொடுக்கறது. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் இருக்கும், ஆனால் வந்து ஜெயிக்க முடியாது, அந்த மாதிரி காம்பினேஷன். அப்போ இந்த ராஜகிரகங்கள் சூரியன், சந்திரன், குரு ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் அவங்க தொடர்ந்து தலைவராக இருப்பாங்க. 4ஆவது தடவை எம்பியாக இருக்காருங்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்கிறோம்னா அப்போ இந்த ராஜா கிரகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவங்க ஜாதகத்தில் அது மாதிரி இருந்தால் தான் மக்கள் மனதில் இடம் பிடித்து வாக்கு வாங்கி பெரிய பதவியில் உட்கார முடியுங்க. அப்போது இந்த சூரியன், சந்திரன், குருவோடையும் இந்த 3, 6, 10, 11க்குரிய கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் அவங்களாலேயும் வந்து பெரிய பதவியில் அமைச்சராகிற யோகம், நாடாளும் யோகம், ஆட்சி புரிந்த யோகம் அதெல்லாமே இருக்குங்க. பொதுவாக எலெக்ஷனாக இருந்தால் அரசியலில் ஜெயிக்கணும், எதிரி வேட்பாளரை எதிர்த்து நின்று ஜெயிச்சு அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும்னா முருகப்பெருமானை வணங்கிறது நல்லது. சூரசம்ஹாரம் நிகழ்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான்கிட்ட சத்துரு சம்ஹார ஹோமம் செய்து பெரிய லெவலில் ஜெயித்தவங்க இன்றைக்கும் இருக்காங்க. இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட ஜெயித்த ஒரு சிலர்லாம் அங்கே வந்து பூஜைகள் அந்த ஹோமங்கள்லாம் செய்யக்கூடியவங்க தான். அப்போ முருகப்பெருமானுடைய 60 வீடுகள் எதுக்கு வேணாலும் நம்ம போகலாம், அங்கே வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயமாக அரசியலில் ஜெயிக்க முடியுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்தி போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.